Hi friends, welcome to Travels World YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து நுவர் இலியா. அதாவது ஸ்ரீலங்கால உள்ள ஒரு அழகிய பிளேஸ்ல வந்து நுவர் இலியாவும் ஒன்னு சொல்லலாம். இப்ப நுவர் இலியாவுல உள்ள அழகான பிளேஸ்னா நுவர் இலியா லேக் நம்ம சொல்லலாம். அடுத்தது நுவர் இலியா பூங்காவை சொல்லலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து நுவர் இலியா லேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுவரை நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரும் இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். I'm walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. Hi friends, welcome to Travels World YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னா ஸ்ரீலங்காவிலே உள்ள ஒரு அழகான குளிர் பிரதேசமான நுவர் இலியான்ற ஒரு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் கொடைக்கானல், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் தான் இது. இல்லை ரொம்ப சுற்றுலா பயணிகள் இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க வருவாங்க. இன்றைக்கி இந்த இடத்த வந்து நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இதுவரையில் நம்மளோட ட்ராவல்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். நம்ம சனிக்கிழமை நாளில் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். சனிக்கிழமை நாளில் வந்தனால கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட்ஸ் வந்து இப்போ காலையில் நான் வந்து மார்னிங் டைம் வந்திருக்கனால கொஞ்சம் க்ரௌட்ஸ் வந்து குறவாக இருக்குது. இதே நான் ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வந்திருந்தேன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஆக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. நான் இப்போ வீடியோ பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஈவினிங் டைமில் வந்திருந்தேன்னா. அதனால் இப்போ நான் மார்னிங் டைம் வந்திருக்கேன். இல்லை நீங்கள் பார்க்கலாம், ஆக்கள் விளையாடுறதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இன்றைக்கி நம்ம மொத பார்க்க போகிறது வந்து நுவர் இலியா லேக்கை பற்றி தாங்க. இது ஒரு அழகிய குளம் நுவர் இலியாவில் வந்து. இப்போ இதை இந்த இதை நீங்கள் சவாரி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கால்நடையாகவும் சவாரி செய்யலாம், இல்லைன்னா பைக்கெல்லாம் வாடகைக்கு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் சவாரி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் குதிரைகள்லாம் இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன். குதிரையெல்லாம் இருக்குது. இந்த குதிரை மூலையும் நீங்கள் வந்து சவாரி செய்து கொள்ளலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான போட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பிரயாணிகள் வந்து போட்ஸில் வந்து பிரயாணம் செய்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான போட்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட் ரைடிங் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வந்து தனியாக அந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது எப்படி போட் ரைடிங்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் தனியாகவும் நீங்கள் தனியாகவும் போட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து இதுக்கான வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கும் தனியாக போட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 பேர் மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய போட் ஒன்று எடுத்து இதில் போகலாம். இல்லை பார்த்து தனியாக வந்து எடுத்துகிட்டு போகிற போட்டை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகிற போட் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் தனியாக போகிறத விட இந்த போட் உரிமையாளர் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தரை வந்து அனுப்புவார். அதாவது உங்களோட சேஃப்டிக்காக. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போட் ரைடிங் வந்து இதுவரை நீங்கள் பண்ணாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நேரம் ஒருத்தர் நீங்கள் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதுக்காக போட் உரிமையாளர் வந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து கொடுப்பார். அவரை உங்களுக்கு பின்னுக்கு வந்து கைட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த போட் வந்து ஓடுறதை வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த போட் ஓடி இருந்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த போட்டை எடுத்துகிட்டு பண்ணக்கூடியதாக இருக்கும்.
ஃபேமிலியாக இந்த இடத்த விசிட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதில் இதில் வந்து ஒரு 10-12 பேர் மாதிரி இதில் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான போட்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்துக்கொள்ளலாம். இல்லை நிறையா போட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான போட்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெரிவு செய்து அவங்க அதில் வந்து அதில் ஒருத்தர் வருவார். உங்களுக்கு வந்து அந்த போட் ஓட்டுநர் வந்து அவர் அந்த ஃபுல் இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா லேக்குள்ள ஒரு சின்ன பூங்கா ஒன்று செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா போகிற வழியில் குதிரைகள்லாம் காணக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து குதிரை சவாரி நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா நிறைய குதிரை வச்சுருக்கவங்க இருக்காங்க. இப்போ குதிரை ஓட்ட தெரியாதவங்க நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இவங்களே குதிரை மேலே நம்மளை ஏற்றி விட்டு நம்ம சவாரி செய்கிற நேரம் நம்மளுக்கு பயமாக இருந்தால் பின்னுக்கு வருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் குதிரை வச்சுருக்கவங்க எல்லாத்தையும். நான் இந்த இடத்த வந்து ஒரு பகல் டைமில் விசிட் பண்ணுற நேரம் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. இதே நீங்கள் ஒரு மாலை நேரம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுற நேரம் இந்த துண்டெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அழகான பனிமூட்டம் நிறைஞ்சி அழகாக இருக்கும். இந்த இடங்கள்லாம் காணக்கூடியதாக இருக்கும்.
இதை வந்து நான் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு திங்கட்கிழமை இன்றைக்கி திங்கட்கிழமை நாளில் வந்தனால இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் சுற்றுலா பயணிகள் இல்லைங்க. நான் வந்து ஒரு பகல் டைமில் வந்திருக்கேன். இதே சனி ஞாயிறு டைமில் இல்லைன்னா மாலை டைமில் வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய சுற்றுலா பயணிகளை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிளேஸும் ரொம்ப அழகாக இருக்கும் மாலை டைமில் இதை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான போட்ஸை நீங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கும் பிரயாணம் செய்கிறதுக்கு. இப்போ இது மாலை நேரங்களில் வந்திருந்தீங்கன்னா இந்த போட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க, எல்லாத்துலேயும் வந்து பிரயாணிகள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கால டைமில் வந்து அந்தளவு கூட்டம் வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ எம்டியாக தான் இருக்குது இந்த போட்ஸ் எல்லாம் வந்து. இப்போ இந்த போட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த போட்டை செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கிட்டத்தில் போயிட்டு இந்த போட்டை வந்து கொஞ்சம் பார்ப்போம், இந்த போட் வந்து என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லி. இல்லை சின்ன போட் ரைடிங்கும் பண்ணலாம். இல்லை பாருங்கள் சின்ன போட் ஒன்று இருக்குது, இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் நான் ஒருத்தர் வந்து ரைடிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் ஓய்வு எடுத்துக்க விரும்புனீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காடுறதுக்கு வந்து மேசை நாக்களியெல்லாம் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சுருக்காங்க அழகாக உட்காடுறதுக்கு வந்து. இல்லை நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இந்த லேக் த வியூ வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருக்குங்க.
தெரியல பஸ் பட்ட தெரியல சமயக்காரன் இப்போ ஒரு மாதிரி நம்ம லேக்ல உள்ள லேக்கெல்லாம் கடந்து வந்துட்டோங்க. இவ்வளோ தான் லேக். பெண்ணைக்கு வந்து என்ன லேக் முடிகிற இடத்துல வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குங்க, சரியான பசி, அதனால் இங்கே நான் வந்து உணவு அருந்த விரும்புகிறேன். இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கப்பல் ரூபத்தில் தான் அடிச்சிருக்காங்க இந்த சாப்பாடு கடையை. நீங்கள் வேணால் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப்பல் மாதிரி தான் அடிச்சிருக்காங்க இந்த சாப்பாடு கடை வந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான பகல் உணவு இருக்குது, கால உணவு இருக்குது, இரவு உணவு இருக்குது, எல்லா உணவுகளையும் இங்கே நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து ரூம்ஸ் இல்லை, நீங்கள் தங்குறேன்னா தங்கி கொள்ளவும் முடியும் நைட்டுக்கு. அதுக்கு ரூம்ஸும் இருக்காங்கண்ணே, அதாவது அந்த லேக் பக்கத்துலேயே உங்களுக்கு தங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குங்கண்ணே. இந்த ரூம்ஸ்ன்னு போட்டிருக்கு, இல்லை ரூம்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா.